அன்பு நண்பர்களா வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓபிளி ராஜன். இன்னைக்கு நான் ரெடி பண்ண இந்த ஆம்பிளிஃபயர், இங்க ஒரு ஆம்பிளிஃபயர் இருக்குது, அது எல்லாமே இங்க ஒரு ஆம்பிளிஃபயர் இருக்கு. டோட்டலா ரெண்டு ஆம்பிளிஃபயர் இன்னைக்கு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெவல், பேசிக் லெவல் ஆம்பிளிஃபயர். அதாவது M100 ஒரு மாடல் இருக்கும், அந்த M100 மாடல்லயே அக்கலிக் போட்டு ஒரு ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணிருக்கோம். அதே மாதிரி M100 மாடலே ரிமோட் கிட் ஆம்பிளிஃபயர் ஒன்று ரெடி பண்ணிருக்கோம். ஒரு கஸ்டமரே ஃபுல் ரிமோட் கிட் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயர் ஃபுல் ரிமோட் கிட்டு, பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலு, ஒரு என்கோடர் கண்ட்ரோல், இவ்வளோதான் வரும். இது எல்லாமே ரிமோட்டில் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். என்கோடர் கண்ட்ரோல்லையும் எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அனலாக் ஆம்பிளிஃபயரு, எல்லாமே அனலாகாக யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பிக்கு மட்டும் ரிமோட் வரும். வால்யூம் வந்து நீங்கள் வந்து ரிமோட்டில் யூஎஸ்பி ரிமோட்டை கம்மி பண்ணிக்கலாம். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிங்கன்னா மொபைல்லேயே வால்யூம் வந்துடும். அனலாக்னு சொல்கிறோம், இருந்தாலும் அதுலேயும் வால்யூம் கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோல் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரிமோட் ஆப்ஷன் அனலாகில் இருக்குது, ஃபுல் ரிமோட் வந்து இதில் வந்துடுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆடியோ ரஷ் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்குது. அது இந்த ஒரு மாடல், ரெண்டு மாடல் ஆடியோ ரஷ் பாக்ஸ் இருக்குது. ரெண்டுமே உள்ள வெவ்வேறு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாடல் பாக்ஸ் இதுக்கு இருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சன் ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஐசி போட்டிருப்பாங்க. அதாவது டிவிடி மதர் போர்டில் வரக்கூடிய ஒரு ஐசி, சன் ப்ளஸ் ஐசியை இந்த ஆடியோ ரெஸ் பாக்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசர் போட்டு, ப்ராசரோட அவுட்புட்டில் டேக் ஐசி போட்டு டேக்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இது ஒர்க்கிங் வேறு மாதிரி, இது ஒர்க்கிங் வேறு மாதிரி. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே நல்லாவே இருக்குது. இதில் இருக்கிற ஆப்ஷன் இதில் வராது, இதில் இருக்கிற ஆப்ஷன் இதில் வராது. ரெண்டையுமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட்டுன்னு நம்ம கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ ரெண்டையுமே இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு போர்டு என் கையில் இருக்குது, இந்த ரெண்டு போர்டோட டீட்டெயிலுமே வந்து பார்க்கலாம். சரிங்களா, இந்த ரெண்டு ஆம்பிளிஃபயர் எப்படி டிசைன் பண்ணிக்கன்னு பார்த்துட்டு, இந்த ரெண்டு போர்டு பற்றி டீட்டெயில் பார்த்துட்டு ரஸ் பாக்ஸ்க்கான டீட்டெயில் பார்க்கலாம். இப்போ அனலாக் ஆம்பிளிஃபயரில் ஆப்டிக்கல் கோக்ஸி ஆப்ஷன் வேணும், டால்பி டிடி சப்போர்ட் வேணும்னா இந்த ஆடியோ ரெஸ்பான்ஸ் வச்சு கொடுத்துருவோம். அது இல்லாமல் ரிமோட் கிட்லையும் மெர்ஜு பண்ணலாம். நிறைய ரிமோட்டில் இந்த ரெஸ் பாக்ஸை மெர்ஜு பண்ணுற ஆப்ஷனோட ரிமோட் கிட் வந்துடுது. இதில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் பிளே ஆகுது, டால்பியில் பிளே ஆகுதா, பிசிஎம்ல பிளே ஆகுதா, டிடிசி பிளே ஆகுதான்னு ஒரு இண்டிகேஷன் கிடைக்காது, நமக்கு தெரியாது. ஸோ அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. ஒரு டிஎஸ்பி கிட்ட இருந்தால் பிளே ஆகிற கண்டென்ட்டு டால்பியா டிடிஎஸா பிசிஎம்னு கன்ஃபார்மாக சொல்லிடும். ஸோ அது சப்போர்ட் இருக்குது. இது வந்து நமக்கு தெரியாது, பிளே ஓவர் கண்டென்ட்டு டால்பி டீட்டெயில்ஸ் தெரியாது. கொஞ்சம் நமக்கு ப்ராக்டிஸ் ஆனால் அது வந்து நமக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது இல்லாமல் கீழே ஒரு ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா, ஒரு பயனியர் சப்வூஃபருக்காக ரெடி பண்ணியிருக்க ஒரு சப்வூஃபர் ஆம்பிளிஃபயரு, ஒர்க்கு முடிஞ்சு டெஸ்டிங் கண்டிஷன் வந்துருச்சு. இந்த வீடியோ சண்டே உங்களுக்கு போடுறேன். சண்டே வந்து பயனியர் ஆம்பிளிஃபயர் வீடியோ போடுறேன். ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன் நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்ட்டு, அந்த வீடியோ ஹோல்டு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு போடுறேன். எல்லா வீடியோ எடுத்துகிட்டேன், எடிட்டிங் பண்ணணும், நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீக்கு வெட்னஸ்டே புதன்கிழமை உங்களுக்கு போட்டு விட்றேன். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கன்யூவாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் எடுத்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆம்பிளிஃபயர் எப்படி டிசைன் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிமோட் கிட் ஆம்பிளிஃபயரு. இந்த ஆம்பிளிஃபயரோட ஃப்ரண்ட் லுக்கு பாருங்கள், ஓரளவுக்கு நீட்டாகவே ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட மாடல் இது. கஸ்டமர் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னதால கஸ்டமருக்கு சொன்ன மாதிரியே டிசைன் பண்ணி கொடுத்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மாஸ்டர் கண்ட்ரோல் வச்சிருக்கேன், ரைட் சைடில் என்கோடர் கண்ட்ரோலு. என்கோடர் கண்ட்ரோல்லையே பார்த்தீங்கன்னா எல்லா செலெக்ஷனும் வால்யூம் கூட எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அழுத்தி பிடிச்சோன்னா மோடு மாறும். அதுக்கு பார்த்தா என்கோடர் கீழே பார்த்தீங்கன்னா பவர் சுவிட்ச் கொடுத்தாச்சு. ப்ராசஸரோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைடில் வியூ லைட்டு, அதுக்கு கீழே யூஎஸ்பி போர்டு வச்சுருக்கோம். வியூ லைட்னு பாக்ஸ் டைப் வியூ லைட்டு வச்சுருக்கோம். இதில் இது அழுத்தி பிடிச்சா நம்ம மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்கோடர் அழுத்தி பிடிச்சா மோடு சேஞ்ச் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் ஒன்றுக்கு வந்துச்சு, ஆக்ஸ் டூ, ஆக்ஸ் த்ரீ, ஸோ யூஎஸ்பி. ஸோ பார்த்தீங்கன்னா என்கோடர் கண்ட்ரோல் அழுத்தி பிடிச்சி விட்டோம்னா நமக்கு வந்து மோடு சேஞ்ச் ஆகும். ஆக்ஸ் ஒன்று, ஆக்ஸ் டூ, ஆக்ஸ் த்ரீ, யூஎஸ்பி. வியூ லைட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொடுத்துருக்கோம். என்கோடர் கண்ட்ரோலில் வால்யூம் குறைச்சா வியூ லைட்டுகளில் வால்யூம் குறையும். மாஸ்டர் வால்யூம் குறைச்சா வியூ லைட்டில் வால்யூம் குறையாது. ஆடியோவில் பார்த்தீங்க எவ்வளோ ட்ரிபிள் சூப்பராக நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ட்ரிபிள் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி, ட்ரிபிள் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி பூஸ்ட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஆம்பிளிஃபயரோட இன்சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர், இது வந்து 6 ஆம்ஸ் வரும். M100க்கு பார்த்தீங்கன்னா 6 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் மேக்ஸிமம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம்.
பவர் சப்ளைக்குன்னு கெப்பாசிட்டி எடுத்திங்கன்னா 10,000 மைக்ரோஃபாரட்டா 50 வோல்ட் ரெண்டு கெப்பாசிட்டி போட்டிருப்பேன், 6 ஆம்ப்ஸ்லேயே ஒரு 12 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயர் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20-30 ஐசியில் 5 ஐசி போட்டிருப்பேன் நான், 5 சேனலுக்கு. மேக்ஸியன் கம்பெனியோட ஒரு எஸ்டிகே மோடில், இந்த மோடில் பார்த்தீங்கன்னா சப் யூஸ் பண்ணியிருக்கேன், 20-30 ஐசி ப்ளஸ் எஸ்டிகே மோடில் இப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து ரிமோட் கிட்டுக்கான போர்டு. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 5.1 இன்புட்டு, 4 2 சேனல் இன்புட்டு, அதாவது X1, X2, X3 USB. இந்த 4 2 சேனல் இன்புட்டு, ஒரு 5.1 இன்புட் இருக்கும். அது வந்து திரும்பியும் ரிமோட் சிக்னல் வந்து 5.1 அவுட்டாக வந்துடும். ஸோ இது வந்து ரிமோட் கிட்டுக்கான ஆடியோ ப்ராசஸர் போர்டு. இது வந்து ரிமோட் கிட்டுக்கான டாப் போர்டு, மெயின் ப்ராசஸர் போர்டு. இதில் வந்து அல்ட்ரா டிஜிட்டல் போர்டு வந்து மெயின் ப்ராசஸர் போர்டாகவும், ஷான் கம்பெனியோட போர்டு வந்து பாட்டம் ப்ராசஸர் போர்டாகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த பாட்டம் போர்டிலும் எந்த டாப் போர்டையும் மேட்ச் பண்ணலாம். காரணம் என்னென்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வால்யூம் கண்ட்ரோல், ஆடியோ ஸ்விட்சிங், பேஸ்டபுள் மூணுமே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஐசி பார்த்தீங்கன்னா, எல்லாமே காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐசி தான். இதில் பார்த்தீங்கன்னா R2S அப்படிங்கிற ஒரு ஐசி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த R2S ஐசி ஷான் போர்டாக இருந்தாலும் சரி, ஜெம்டெக் போர்டாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வேறு எந்த போர்டாக இருந்தாலும் டாப் போர்டு எதை வச்சு வேணால் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போர்டுக்கு, இந்த போர்டில் இருக்கக்கூடிய டேட்டா கிளாக் சிக்னல் இந்த போர்டுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். காரணம் என்னென்னா, எல்லா கம்பெனிக்காரனும் ஒரே டைப் ஐசி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஜிடெக் போர்டுக்கு அல்ட்ராடிஜில் போர்டை மேட்ச் பண்ணிக்கலாம், ஷான் போர்டை மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த போர்டும் எந்த போர்டுக்கும் மேட்ச் ஆகும். ஸோ இந்த போர்டுக்குள்ள ஃபங்க்ஷனுக்கு இந்த போர்டு சூப்பராக மேட்ச் ஆகுது. இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரிமோட் போர்டு ஒன்று வாங்கினேன், நானே செட்டு ரெடி பண்ணேன், ரெடி பண்ணும்போது ஃபால்ட் ஆகிடுச்சு, எனக்கு வந்து நான் ரிமோட் போர்டு மட்டும் அனுப்புகிறேன், ரெடி பண்ணி போடுங்க அப்படின்னாரு. ஸோ பார்த்தீங்கன்னா, அவர் அனுப்புனதில் பார்த்தீங்கன்னா டாப் போர்டு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. அது இல்லாமல் 20-30 ஐசியில் பார்த்தீங்கன்னா 4191 போட்டிருந்தாங்க. ஸோ அதை கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 20-30 ஐசி வந்து 5 சேனலுக்கும், எஸ்டிகே மோட்ரு வந்து சப் ஊஃபருக்கும் போட்டு இப்படி நான் டிசைன் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ரிமோட் கிட்டிலிருந்து வரக்கூடிய சப் ஊஃபர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா திரும்பியும் சப் ப்ரி போர்டில் கொடுத்துருப்பேன். சப் ப்ரி போர்டு வந்து, இது வந்து ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலு, அந்த சப் ரிசல்ட்டை ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது ஆன் பண்ணிங்கன்னா சப்சானிக் பேஸ் பூஸ்டரு, ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சப்சானிக் பேஸ் பூஸ்டர் ஒர்க் ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 5.1 போட்டு திரும்பி சப் ப்ரிக்குள்ளே போய் திரும்பி சப்சானிக்கோ ஆன் ஆஃப் இந்த மாதிரி ஆப்ஷனோடவே எக்ஸ்ட்ராவாக ஒர்க் ஆகுது. இந்த ரிமோட்லேருந்து வரக்கூடிய 5.1 அவுட்புட்டு 5 சேனலுக்கு மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு வந்து திரும்பி ஆம்புக்கு போயிடும். அதே மாதிரி சப் ஃபர் அவுட்புட்டும் சப் போர்டுக்குள்ளே வந்துட்டு சப்சானுக்குள்ளே போயிட்டு திரும்பி மாஸ்டர் கண்ட்ரோல் போட்டு ஆம்புக்கு போகும். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ட்ரிப்பில் பூஸ்ட் பண்ணுறதுக்காக சர்க்யூட் இந்த ரிமோட் கிட்டுக்கு அடியில் போட்டிருக்கேன். அதாவது பேசிவ் மெத்தடில் பண்ணியிருக்கேன், ஆக்டிவ் மெத்தட் கிடையாது. பேசிவ் மெத்தட்னா கெப்பாசிட்டி போட்டு ரெசிஸ்டன்ஸ் போட்டு பண்ணால் அது பேசிவ் மெத்தடு, ஐசி போட்டு வோல்டேஜ் கொடுத்து பண்ணால் அது ஆக்டிவ் மெத்தடு. ஸோ பேசிவ் மெத்தடில் கொஞ்சம் ட்ரிப்பில் நான் பூஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆம்பிளிஃபயர் இன்சைடில் பார்த்தீங்கன்னா காமன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குமா தெரியும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமோட் கிட் ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணும்போது காமன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குமா தெரியும். ஏன்னா சுவிச்சிங்கு, வால்யூம் கண்ட்ரோலு, டோன் கண்ட்ரோல் எல்லாமே ஒரே போர்டிலே வந்துடுது. அதனால் பார்த்தீங்கன்னா காமன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருது. சப் ஃபிரி மட்டும் எக்ஸ்ட்ராவாக சப் ஃப்ரீ போர்டு போட்டுருக்கேன். டீப் பேஸ் வேணுங்கிறதுக்காக சப் ஃப்ரீ போர்டு எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் பண்ணும். இந்த ஆம்பிளிஃபயருக்கு இவ்வளோ பெரிய கேமரா தேவையா அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்மாக கமெண்ட்டில் போட போகிறீங்க. இப்போயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த கஸ்டமரு எனக்கு வந்து பெரிய கேமரெட் போட்டு பெரிய சீட்டு மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டார். ஏன்னா வந்து ஆம்பு பார்க்கறதுக்கு நல்லா ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஃப்ரண்ட்டு கூட நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அந்த கஸ்டமருக்கூட ஆசைக்காக பெரிய கேபினட் போட்டு பெரிய பேனல் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சின்ன பேனல் கூட போடலாம். பெரிய கேபினட் போட்டு பெரிய பேனல் போட்டு ரெடி பண்ணும்போது ஆம்பிளிஃபயர் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியும், ஆம்பிளிஃபயர் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அது மாதிரி பேனல் டிசைனிங் பண்ணுறாங்க, எல்லாம் சூப்பர் ஹீட்டாக ரெடி பண்ணிட்டோம். அது இல்லாமல் நான் வந்து பின்னாடி ஏதாவது ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்தாலும் இதே கேமரெட்டில் பவராக ரெடி பண்ணிக்குவேன். அதனால் வந்து பெரிய கேமரெட்டை போட்டு கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரியே பெரிய கேமரெட் போட்டு பெரிய பேனல் போட்டு கொடுத்தாச்சு. இந்த ஆம்பிளிஃபயர் எடுத்தால் M100 மாடலில் அக்கர்லேக் ஆம்பிளிஃபயர். ஆல்ரெடி M100 அக்கர்லேக் வித்து ரஸ்பாக்ஸோட ஒரு ஆம்பிளிஃபயர் பார்த்துருப்பீங்க. இது M100 அக்கர்லேக் ஆம்பிளிஃபயர். இந்த ஆம்பிளிஃபயரோட ஃப்ரண்ட் லுக் பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பேனலு. ஸோ இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா பிளாக் அக்கர்லிக் பேனல், அதுக்கு கீழே இருக்கிறது ஒரு சப் ஊஃபர் ஆம்பிளிஃபயர் அடுத்த வீடியோக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேனலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலு ரைட் சைடில் வந்துடுது, ஃப்ரண்ட் வால்யூமு, சரவுண்ட் வால்யூமு, சென்டர் வால்யூமு, சப் வால்யூமு, சப்புக்கான ஃப்ரீக்வன்சி பேஸில் கொடுத்துட்டேன். ட்ரிபிள் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் ரைட் வந்து வேலை செய்யும். பிளாக் கலர் அக்கர்லிக் பேனலு, இதுக்கு மட்டும் ஒயிட் கலர் அக்கர்லிக் போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட் செக்ஷன் இது, இது கிளாஸ் செக்ஷன். கிளாஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டு, பவர் சுவிட்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ செலக்ஷன், சப்புக்கான சுவிட்சு, வியூ மீட்டர் இப்படி வச்சுருக்கேன். வியூ லீட்டர் வந்தால் மேக்ஸின் கம்பெனியோட வியூ லீட்டர் இதில் போட்டிருக்கோம். 5.1 ஆன் பண்ணிங்கன்னா 5.1 ஒர்க் ஆகும், ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா யூஎஸ்பி ஒர்க் ஆகும். யூஎஸ்பி ஆஃப் பண்ணால் பின்னாடி ஒரு ஆக்ஸ் இருக்குது, அந்த ஆக்ஸ் ஒர்க் ஆகும். இது வந்து சப்சானிக் பேஸ் பூஸ்டர், இது வந்து பவர் சுவிட்சு,
ஆம்பிளிஃபயரை இன்சைட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 ஆம்ஸ் வர மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணி போட்டிருக்கோம். அது இல்லாமல் தான் பவர் சப்ளையில் 4750 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டி போட்டிருப்போம். ஆம்பிளிஃபயர் செக்ஷன் எடுத்தால் 23 லேஸ் 5 EC போட்ட மாதிரி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே மேக்ஸின் கம்பெனியோட பிடிஎல் மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சப்வூஃபருக்கு மேக்ஸின் கம்பெனியோட பிடிஎல் மோனோ, அந்த ஆம்பிளிஃபயருக்கும் இந்த ஆம்பிளிஃபயரும் பவர் சப்ளை ஆம்பிளிஃபயர் செக்ஷன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. பேஸ்டபிள் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட தமிழ் மிச்சி மிக் பேஸ்டபிள் போர்டு, சப்வூஃபர் போர்டு சக்தி கம்பெனியோட சப்வூஃபர் போர்டு போட்டு ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். சப்வூஃபருக்கு சப்சானிக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரோலாஜிக் செக்ஷன் எடுத்துனா அல்ட்ராஜிக் கம்பெனியோட ப்ரோலாஜிக் போர்டு போட்டிருக்கேன். 3 சேனல் மட்டும் நான் கெய்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். சரவுண்ட் லெஃப்ட், சரவுண்ட் ரைட், சென்டர், இந்த 3க்கு மட்டுமே கெய்னர் போர்டு போட்டிருக்கேன். அந்த ஆம்பிளிஃபயர் மாதிரி ஒரே ஒரு ஃபேன் மட்டும் கொடுத்துருக்கோம். ஒயரிங்கில் பார்த்தீங்கன்னா வேலை சீல்டு ஒயர் போட்டு லெஃப்ட் கூப்பில் நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே சீல்டு ஒயர் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஆம்பிளிஃபயரையும் பாருங்கள், கண்ட்ரோலுக்கு சீல்டு ஒயர் தான் போட்டிருப்பேன். ஸோ பொறுமையாக நீட்டாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். இது ரிமோட் கிட்டதுனால காம்பனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இதே அனலாக் ஆம்பிளிஃபயர் இருந்தால் இந்த ஆம்பிளிஃபயரே ஃபுல்லாக இருக்கும் காம்பனன்ஸு. ஸோ ரிமோட் கிட்டதுனால காம்பனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இந்த 2 ஆம்பிளிஃபயருக்கான சவுண்ட் டெஸ்ட் கேட்கலாம். சவுண்ட் டெஸ்ட்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் போட்டு ஒரு சாங் டெஸ்ட்டு இப்போ எடுத்துகிட்டு இருக்கு. இந்த ஆம்பிளிஃபயரில் ட்ரிபிள் மற்ற எஃபெக்ட் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. கிளியரன்ஸ் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுல் வால்யூம் வச்சாலும் ஹம்மிங் அப்படிங்கிற இதே கிடையாது. அனலாக்லேயும் ஃபுல் வால்யூம் வச்சாலும் சரி, ஹம்மிங் வராது. டிஜிட்டலில் 50 பாயிண்டில் தான் இருக்குது. சவுண்டு ஃபுல்லாக ஏற்றிட்டேன். கொஞ்சம் கூட நைஸ் இல்லை, செட் ஆன் இருக்குதா தெரியல. நிறைய பேர் கால் பண்ணி நீங்கள் செய்ததுலே கம்மியான விலையில் 5.1 ரிமோட் கிட்ட ஆம்பிளிஃபயர் என்னன்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் M100 இந்த ரிமோட் கிட்ட ஆம்பிளிஃபயர் தான். ஒரு வீட்டுக்கு சூப்பராக மேட்சாகவும் நல்லா நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ சவுண்ட் டெஸ்க்குள்ள போகலாம் வாங்க.
ஆடியோ ரெஸ்பாக்ஸ் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா எடுக்க முடியல, இதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ ஆடியோ ரெஸ்பாக்ஸ் பற்றி அடுத்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ரெண்டு மாடல் இருக்குது, ரெண்டு மாடல் பற்றி டீட்டெயிலாக பார்த்து அதுக்கான சவுண்ட் டெஸ்டிங் போடுறேன். இதுவரையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் மியூசிக் மிக்ஸியான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 150,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா சூப்பராக போயிட்டுருக்குது. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க, அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ கொஞ்சம் அதிகமாக பேசுகிறதே கிடையாது, என்ன கண்டென்ட் என்னன்னு மட்டும் தான் பேசிகிட்ருக்கேன். சரி, இனிமேல் யோசிக்கணும், சரி கொஞ்சம் பழைய மாதிரி பேசலாமா அப்படின்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். இதுவரையும் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.